கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவாதம், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த பயோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் லாஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் பார்ட்டில் எட்டாவது பாயிண்ட்டு பார்ட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியா, வடகிழக்கு இந்தியா. இதில் நான் ஹிமாலயன் ஹில் ரேஞ்சஸ், இமயமலையுடைய மலைத்தொடர் இதில் கணக்கில் வராது, வெறும் பிளைன்ஸ் சமவெளி பிரதேசத்தை மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்க. பிளைன்ஸ் அண்ட் நான் ஹிமாலயன் ஹில் ரேஞ்சஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஓகே, நார்த் ஈஸ்ட் இந்தியாங்கிறது எந்த பார்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிசோரம், திரிபுரா, அசாம், இந்த நாகாலாண்ட், இந்த பகுதிகள் இதுதான் அந்த ரீஜன். நார்த் ஈஸ்ட் இந்தியாவுடைய இந்த ரீஜன், திஸ் இஸ் ஒன் ரீஜன். ஓகே, இதில் இட் இஸ் அ ஹோம் டு வெரைட்டி ஆஃப் வெஜிடேஷன், ஏராளமான தாவர இனங்கள் இங்கே இருக்குது. இந்த ஏரியாவுடைய லேண்ட் மாஸ் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 5.2% ஆஃப் தி லேண்ட் மாஸ், இந்தியாவுடைய லேண்ட் மாஸில் 5.2% இந்த ஏரியா. ஓகே, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏரியா இஸ் தி ஜங்ஷன், அது டிரான்சிஷன் ஜோன், அதாவது ஒரு ஏரியாவுக்கு இன்னொரு ஏரியாவுக்கு நடுவில் உள்ள மத்திய பகுதி டிரான்சிஷன் ஜோன். ஓகே, எந்த ஏரியாவுக்கு மத்திய பகுதி? பிட்வீன் இந்தியன் அண்டு இண்டோ மலையன், இங்கே இது இந்தியா எல்லாம் சேர்ந்து இந்தியன் பகுதியில் வரும். இந்த பக்கம் மலேசியா இந்த ஏரியா இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மலேசியா ஏரியா ட்ரான்ஸ் ரீஜனுக்கும் இந்தியாவுக்கு பகுதியில் இதுதான் டிரான்சிஷன் ஜோன். ஓகே, அண்ட் இண்டோ சைனீஸ் பயோஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ், இதுக்கப்புறம் சைனா உட பயோஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸும் மத்தியிலையும் இது இருக்குது. இட் இஸ் தி கனெக்டிங் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் தி டிரான்சிஷன் ஜோன். ஓகே, இட் இஸ் தி மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் பெனிசுலர் இந்தியா. இந்த பெனிசுலர் இந்தியாவும் ஹிமாலயன் மவுண்டன்ஸும் உள்ள மீட்டிங் பாயிண்ட்டும் இதுதான். ஓகே, இதில் இந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஏரியாவை திஸ் இஸ் தி கேட்வே, இதுதான் வாசல், எதுக்கு? ஃபார் மச் ஆஃப் இந்தியாஸ் ஃபானா அண்டு ஃப்ளோரா, இந்தியாவுடைய தாவர வகைகள் விலங்கின வகைகள் எல்லாத்துக்கும் இதுதான் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஏராளமான டைவர்சிட்டி இங்கே நிறைய இருக்குது. ஓகே, அண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இட் இஸ் எ ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ரியல் மீனிங் என்னென்னா, நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ரொம்ப அதிகம், அதே சமயம் இட் இஸ் என்டேஞ்சர்ட், ஹியூமன் ஆக்டிவிட்டினால என்டேஞ்சர்ட். ஓகே, திஸ் கால்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன். இங்கே என்னென்ன இருக்குது? இந்தியன் ரைனோசரஸ், லியோபார்ட் அண்ட் கோல்டன் லாங்கூர். கோல்டன் லாங்கூர்னு என்ன அர்த்தம்னா, லாங்கூருங்கிறது பழைய உலகத்தினுடைய குரங்கு வகை, ரொம்ப கம்மியாக தான் பார்க்கப்படுது, இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது கோல்டன் லாங்கூருங்கிறது. இதனுடைய முடி க்ரீம் கலர்லேருந்து கோல்டு கலர் மாதிரி இருக்கும், அதனால் திஸ் இஸ் கால்டு கோல்டன் லாங்கூர், இட் இஸ் அ செப்பரேட் ஸ்பீசிஸ். ஓகே, அதுவும் இந்த இடத்துல காணப்படுது, இந்த ஏரியாவில் இது காணப்படுது. ஓகே, பர்டிகுலராக அசாம் இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம், திபெத்லேயும் இருக்குது கோல்டன் லாங்கூர். இது எட்டாவது ஏரியா. தென் வி வில் கோ டு ஒன்பதாவது ஏரியா, கோஸ்டல் ரீஜன், கடற்கரை பகுதிகள். இந்த கடற்கரை பகுதியில் என்ன இருக்குது? சாண்டி பீச்சஸ், மணல் நிறைந்த கடற்கரைகள், மட் ஃப்ளாட்ஸ் நிறைய, மார்ஷிலேண்டு மாதிரி மட் ஃப்ளாட்ஸ் இருக்குது, ப்ளஸ் கடற்கரையை ஒட்டி உள்ள கடலில் கோரல் ரீஃப்ஸ் அண்டு மேங்க்ரோவ்ஸ், அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க, மேங்க்ரோவ் காடுகள். இதனுடைய லேண்ட் மாஸ் எவ்வளோனா 2.5% ஆஃப் தி ஜியாகிரபிக்கல் ஏரியா, இந்தியாவுடைய 2.5% வந்து இந்த ஏரியாவை சேர்ந்தது. எங்கே ஆரம்பிக்குது? சவுத் ஆஃப் தி குஜராத்தில் ஆரம்பித்து அப்படியேவும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்படியே கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, என்ன ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இப்படியே போகுது. ஓகே, மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5,423 கிலோமீட்டர், இங்கேருந்து என்ன இப்படி போனோம்னா 5,423 கிலோமீட்டர். ஓகே, தட் இஸ் ஃப்ரம் குஜராத் டு சுந்தர்பன், சுந்தர்பன் காடுகள் இங்கே இருக்குது, குஜராத் டு சுந்தர்பன்ஸ் 5,423 கிலோமீட்டர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏ டோட்டல் ஆஃப் 25 ஐலட்ஸ், இது போக இந்த பகுதியில் லட்சத்தீவுகள் இருக்குது, அது 25 தீவுகள், சின்ன சின்ன குட்டி 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 தீவாக இருக்கும், ஐலஸ் கான்ஸ்டியூட் தி லட்சத்தீவு, அதுவும் இந்த கோஸ்டல் ரீஜனில் சேர்க்கப்பட்டிருக்கு. பிகாஸ் இதனுடைய இந்த லட்சத்தீவுடைய இருக்கக்கூடிய
பயோடெக்ஸ் ஏறக்குறைய இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ளது மாதிரியே இருக்கும், அதனால அதில் சேர்த்துருக்காங்க. கோரல் ரீஃப்ஸ் ஆரிஜின் இந்த இடம். இன்னொன்று டிபிக்கல் ரீஃப் லகூன் சிஸ்டம், அதாவது என்ன அர்த்தம்னா நிறைய கோரல் ரீஃப்ஸ் இருக்குது கடல் பாசியில், இதெல்லாம் ப்ளஸ் லகூன் சிஸ்டம், அந்த தீவுகளில் கடல் நீர் உள்வாங்கி அமைதியான ஒரு லேக் மாதிரி காணப்படும். கடல் தண்ணி தான் ஆனால் அமைதியாக லேக் மாதிரி காணப்படும். மூணு சைடில் இருக்கும், ஒரு சைடில் கனெக்டட் டு தி சி. ஓகே, திஸ் லகூன் சிஸ்டமும் அங்கே இருக்குது. இட் இஸ் ரிச் இன் பயோடைவர்சிட்டி, இது லட்சத்தீவ். இங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள் பார்த்திங்கன்னா நண்டுகள், ஆமைகள் அண்ட் டூனா. டூனா இஸ் ஓ டைப் ஆஃப் ஃபிஷ். ஓகே, திஸ் இஸ் தி நைன்த் ரீஜன், கோஸ்டல் ரீஜன். தென் கம்ஸ் லாஸ்ட் ரீஜன், த டென்த் ரீஜன், தட் இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். இது பே ஆஃப் பெங்காலில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஓகே, ஹைலி டைவர்ஸ் செட் ஆஃப் பயோம்ஸ், இதில் ரொம்ப வித்தியாசமான விலங்கினங்களும் தாவரங்களும் காணப்படுது. இந்த ஐலண்ட்ஸுடைய லேண்ட் மாஸ் பார்த்திங்கன்னா 0.3% ஆஃப் தி ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஆஃப் தி இந்தியா. ஓகே, இது சென்டர் ஆஃப் ஹை எண்டமிசம். இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா, தாவரங்கள், ஃபானா, விலங்கினங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் மட்டும்தான் காணப்படுது. சோ ஹை எண்டமிசம் அந்த ஏரியாவில் மட்டும் காணப்படுது. அண்ட் கண்டெயின்ஸ் சம் ஆஃப் தி ஃபைனஸ்ட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல், எப்பயுமே கிரீனரியாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அங்கே இருக்குது. அண்ட் ஒய் டைவர்சிட்டி ஆஃப் கோரல்ஸ், இங்கேயும் அந்த தீவுகளை சுற்றியில் இருக்கக்கூடிய கடற்கரையில் நிறைய கோரல்ஸும் காணப்படுது. இங்கே உள்ள விலங்கங்கள் நார்கொண்டம் ஹார்ன்பில், இதை நார்கொண்டம் ஹார்ன்பில் இது என்ன இது மாதிரி பறவைகள், இது அந்தமான அதிகமாக காணப்படுது. அண்டு சவுத் அந்தமான், தெற்கு அந்தமான் பகுதியில் இந்த கட்டுவிரியன் வெரைட்டி பாம்பு ஸ்னேக்ஸ் நிறைய காணப்படுது, அது பேர் அந்தமான் கிரைட்டின் பேர். இல்லை இந்த பகுதிகள் வந்து இது 10வது பாயிண்ட். ஓகே, ஸோ இன் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸை வந்து நம்ம 10ஐயும் நம்ம பார்த்துருக்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.